हेलो फ्रेंड्स, वेलकम टू टीएनपीएससी स्टार्स चैनल। इन द वीडियो ना 9th स्टैंडर्ड मैथ्स समचीर क्वेश्चन पेपर नवंबर मंथ का थर्ड रोमन पोड़ पोरा। सो पाती फुला थ्री मार्क क्वेश्चन और अंज अटें पड़ो इतना वन मार्क अंड टू मार्क थ्री मार्क क्वेश्चन पड़े अंड अत वीडियो फाइव मार्क क्वेश्चन पड़े। ओकेवा ओके सो 27th क्वेश्चन पारें। इफ एन ऑफ पी ऑफ ए इज ईक्वल टू 256 find n of a அப்படினு சொல்லிருக்காங்க. so n of p of a formula என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 2 to the power of n of a அப்படிங்கறத தான். ஓகேவா? ஓகே. so இப்போ என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த n அதாவது 256 இருக்குல்ல அதோட இத எடுக்கணும் ஃபேக்டர்ஸ். बिकॉज एन ऑफ पी ऑफ ए அப்படிங்கிறது நமக்கு 256 அப்படினு சொல்லிருக்காங்க. so एन ऑफ पी ऑफ ए அப்படிங்கிறது क्वेश्चन படி 256. so நமக்கு एन ऑफ पी ऑफ ए வந்து 2 to the power of एन ऑफ ए அப்படினு இருக்கு. so இந்த 256 ஓட ஃபேக்டர்ஸ் எடுத்து அந்த 2 ஓட பேஸ்ல கொண்டு வாங்க. ஓகேவா? so 256 அப்படினு இங்க இருக்கு. so 2 டேபிள்ல எடுக்கறேன். எடுத்தனா 128 2 டேபிள்ல எடுக்கறேன். 64 3p 2 table 32 2 table 16 2 ல எடுத்தனா 8 3p 2 4 2 2 2 1 அப்படினு வரும். ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் வரும். சோ இங்க வந்து எனக்கு எத்தனை 2 இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 8 2s இருக்கு. சோ 256 is equal to 2 to the power of 8 அப்படினா என்னால போட முடியும். அப்ப இத நான் எப்படி எழுதலாம் அப்படினு பாத்தீங்கன்னா 256 is equal to 2 to the power of n of a அப்படினு எழுத முடியும். ஓகேவா? அப்ப 256 வந்து 2 to the power of 8 தான. சோ 2 to the power of 8 is equal to 2 to the power of n of a அப்படினு எழுத முடியும். சோ n of a is equal to 8 அப்படிங்கறத எழுத முடியும். ஓகேவா? சோ நம்மளோட ஆன்சர் வந்து 8. नेक्स्ट फाइंड एनी थ्री रेशनल नंबर्स बिटवीन डैश एंड डैश अगर पाती एक्साक्टा वैल्यूस वैल्यूल वैल्यू सो नाम और वैल्यू एड़ा उ सिंस इत इनमें केकपर क्वेश्चन पेपर अभी उ ना सोलें इत वैल्यूस अभी ओकेवा ओके वन नाम एक वन बै फाइव அதாவது 1/4க்கும் 1/5க்கும் நடுவுல இருக்க ரேஷனல் நம்பர்ஸ் बिकॉज இது கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? சோ நாம இப்போ என்ன பண்ணப் போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கப் போறோம். சோ நம்மளோட நம்பர்ஸ் என்ன 1/5 அண்ட் 1/4. சோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்க என்ன பண்ணப் போறீங்க அப்படினா இது ரெண்டுத்துக்கும் एलसीएम எடுக்க போறீங்க. டினாமினேட்டர் ஈவன் ஆக்க போறீங்க. சோ 5 அண்ட் 4 இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தனா எல்சிஎம் எனக்கு 20 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? சோ 1/5 into 4 divided by 4 அப்படிን போட்டனா எனக்கு 20 ஐ மீன் 4 divided by 20 அப்படிን வருமா? அண்ட் அதே போல 1/4 1/4 into 5 divided by 5 அப்படினு போடுறேன். போட்டனா எனக்கு 5/20 அப்படிங்கிறது கிடைக்கும். சோ இப்போ எனக்கு 4/20 க்கும் 5/20 க்கும் நடுவுல இருக்கிற இது தெரியணும். ஓகேவா? சோ 4/20 and 5/20 சோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எனக்கு தெரியணும். ஓகேவா? சோ அதுக்கு நான் என்ன பண்ணப் போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இதுக்கும் फोर बै फोर मल्टिप्लाई பண்ண போறேன். ஓகேவா? அதாவது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பரை வச்சு. சோ இங்க வந்து நான் 4/20 into 4/4 அப்படினு போடுறேன். அதே போல இங்க வந்து 5/20 இருக்கு into 5 divided by I mean into 4 divided by 4 அப்படினு போடுறேன். ஒரே நம்பரை வச்சு தான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணனும் ரெண்டு இடத்துலயும். ஓகேவா? சோ இந்த மாதிரி போடுறேன். இங்க வந்து எனக்கு
16 divided by 80 அப்படினு வருது அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படினா எனக்கு 20 divided by 80 அப்படிங்கிறது வருது சோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல மூணு நம்பர் இருக்கு எனக்கு 17 by 80 17 by 80 18 by 80 19 by 80 இதெல்லாம் தான் அந்த நம்பர்ஸ் ஓகேவா இந்த மூணு நம்பர்ஸ் இருக்கு ஓகே சோ இத மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் அடுத்தது நெக்ஸ்ட் 29 பாருங்க ஃபைண்ட் தி 5th ரூட் ஆஃப் டாஷ் னு கொடுத்திருக்காங்க சோ இங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கணும் இருந்தாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு அடுத்தது ஆட் தி ஃபாலோயிங் பாலினோமியல் அண்ட் ஃபைண்ட் தி டிகிரி ஆஃப் தி ரிசல்டன்ட் பாலினோமியல் சோ இந்த ரெண்டு பாலினோமியலையும் நம்ம இப்ப ஆட் பண்ணி இதோட ரிசல்டன்ட் பாலினோமியலோட டிகிரி என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் பாலினோமியல் பாருங்க p ஆஃப் x சோ இந்த p ஆஃப் x வந்து என்னன்னு இருக்கு 6x ஸ்கொயர் - 7x +2 சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் இதையும் ஆட் பண்றோம் செகண்ட் ஈக்குவேஷனான qx = 6x³ - 7x +15 இது இருக்கு சோ இது ரெண்டையும் ஆட் பண்றோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர் அதாவது ஹையஸ்ட் பவர் இருக்கிற டம்ஸை ஆட் பண்ணோம் ஸோ இப்போ இங்கே எக்ஸ் கியூப் அப்படிங்கிறது இருக்குது பட் இங்கே எக்ஸ் கியூப் அப்படிங்கிறது கிடையாது ஸோ அதனால் அப்படியே எழுதிடுறேன் ஸோ நான் இதோட இதை வந்துட்டு ஏ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுறேன் ஓகேவா ஃபைனலாக இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வராதை ஸோ நான் 6x³ கியூப் அப்படின்னு எழுதுறேன் ப்ளஸ் ஆஃப் அடுத்தது எக்ஸ் கியூபுக்கு அடுத்த பவர் என்னது ஸ்கொயர் ஸோ இங்கே ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது 6x² ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது மற்ற எதுவும் இல்லை ஸோ அதனால் 6x² ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடுறேன் ப்ளஸ் இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு அடுத்த பவர் என்னது வெறும் எக்ஸ் இங்கே வந்துட்டு மைனஸ் 7x இருக்குது இங்கேயும் மைனஸ் 7x இருக்குது ஸோ அதனால் மைனஸ் 7x மைனஸ் 7x அப்படிங்கிறது எனக்கு மைனஸ் ஆஃப் 14x அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் 2 இருக்குங்க 15 இருக்குங்க ஸோ 2 ப்ளஸ் 15 அப்படிங்கிறது எனக்கு 17 அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க ஹையஸ்ட் டிகிரி என்னது ஹையஸ்ட் பவர் தான் இந்த பாலினாமியலோட டிகிரி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கே இருக்க ஹையஸ்ட் பவர் 3 ஸோ இந்த பாலினாமியலோட டிகிரி வந்துட்டு 3 ஓகேவா ஓகே அடுத்தது 31st க்வெஸ்சன் பாருங்கள் ஃபேக்டரைஸ் 8x³ ப்ளஸ் 125y³ அப்படின்னு சொல்லியிருக்காங்க எயிட் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 125 y கியூப் அப்படின்ட்டு இருக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ஒட்டுமொத்த இதையும் கியூபாக மாற்றிக்கோங்க 2 கியூப் அப்படிங்கிறது 8 ஸோ 8 இஸ் ஈக்குவல் டு 2 கியூப் ஓகேவா ஸோ அதுபடி பார்த்தோம்னா இங்கே எக்ஸ் அப்படின்னு போட்டு ஹோல் கியூப் அப்படின்னு என்னால் போட முடியும் ஏன்னா 2 கியூப் அப்படிங்கிறது 8 ஓகேவா ஸோ ஹோல் கியூப்னு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் வரும் ப்ளஸ் ஆஃப் 125 கியூப் அதாவது 125 இஸ் ஈக்குவல் டு 5 கியூப் ஓகேவா ஸோ இதே எப்படி எழுதலாம் 5y த ஹோல் கியூப் அப்படின்னு எழுத முடியும் இதை என்னால் ஓகேவா இது எப்படி இருக்குன்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது ஏ இது பி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஓகேவா ஸோ இதோட இது எப்படி ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னா ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஏபி ப்ளஸ் ஆஃப் பி ஸ்கொயர் அப்படின்னு வரும் ஓகேவா ஓகே ஸோ இந்த இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இப்படி தான் நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இங்கே ஏ ப்ளஸ் பி அப்படின்ட்டு இருக்கு ஸோ இது ஏ இது பி ஸோ 2x ப்ளஸ் ஆஃப் 5y அப்படின்னு எழுதுறேன் ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்தது இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 2x ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2x இன்டூ 5y ப்ளஸ் ஆஃப் 5y த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுறேன் ஓகேவா அவ்வளோதான் ஸோ இப்போ இதை வந்துட்டு அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் 2x ப்ளஸ் 5y இன்டூ 2x த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது 4x ஸ்கொயர் அப்படின்னு வரும் so 4x square minus of 2 into 5 na 10xy
plus of 25 y square அப்படிங்கிறது வரும். இதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட ஃபேக்டர்ஸ். வாட் இஸ் நெக்ஸ்ட் 32 பாருங்கள். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த்ரோயிங் அன் ஈவன் நம்பர் வித் அ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டயஸ் ஆஃப் 6 ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு டைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 ஃபேஸஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் என்னென்ன நம்பர் இருக்கும்? 1, 2, 3, 4, 5, 6 அப்படிங்கிறது இருக்கும். ஈவன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இதில் 2, 4, 6 மட்டும்தான். ஸோ ஈவன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 2, 4 and 6. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு 3 அவுட்கம்ஸ் தேவை அப்படிங்கிறது இருக்குது. இப்போ டோட்டலாக இங்கே 6 இருக்குது. பட் இந்த 6ல நம்மளுக்கு 3 தேவை. நம்ம கண்டிஷன் படி 3 இந்த 3 அவுட்கம்ஸ் தான் தேவை அப்படிங்கிறது. ஓகேவா? பட் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ், ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன்னா, பாசிபிள் அவுட்கம்ஸ் இஸ் 3 அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? ஏன்னா 3 டிஜிட்ஸ். பட் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஓகேவா, அது வந்துட்டு நம்மளுக்கு 6 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஈவன் நம்பர் த்ரோ பண்ணோம் அப்படின்னா, ஈவன் நம்பர் வரத்துக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ், இதை தானே பண்ணும். ஸோ 3 / 6 அப்படின்னு போடுறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுனா எனக்கு 1/2 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஸோ இங்கே 3 இது எனக்கு தேவை. ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் இதெல்லாம் தான் தேவை அப்படின்னு வச்சுக்கிறேன். பட் நம்பர் ஆஃப் டோட்டல் அவுட்கம்ஸ் வந்துட்டு 6. ஸோ அதை வச்சு நான் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு 1/6. வாட் இஸ் த ரிமைண்டர் வென் எக்ஸ் பார் 2018 ப்ளஸ் 2018 இஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1? எக்ஸ் பவர் 2018 ப்ளஸ் ஆஃப் 2018 இஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இதை ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே நிறைய பேர் ரொம்ப டஃப்பான க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுருவீங்க. பட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் க்வெஸ்சன், ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்களா எக்ஸ் மைனஸ் 1ல. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/2018 ப்ளஸ் ஆஃப் 2018 அப்படின்னு வருமா? ஸோ இப்போ 1/anything அப்படிங்கிறது உங்களுக்கு 1 தான் வரும். ப்ளஸ் ஆஃப் 2018 அப்படின்ட்டுருக்கு. ஸோ 2019 அப்படிங்கிறது உங்களோட ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான். ரொம்ப ஈஸி இந்த இது. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் தான் பார்க்க கஷ்டமாக இருக்கும். பட் உங்களுக்கு ஒன்ஸ் அந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு 5 mark questionsலாம் போடுறேன், பிகாஸ் ஆல்ரெடி டைம் அதிகமாக ஆயிடுச்சு. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.